எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ வந்து எப்பயுமே ஸ்பைடர்மேன் தான். ஃபேவரட் பர்சன்னா ஹல்க்னு சொல்வேன். ஒன் பீஸ்ங்கிற அனிமேல வர மெயின் கேரக்டர் லூஃபி, மங்கி டி லூஃபின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ கேரக்டர் வந்து அயன் மேன். லூஃபி ஏன் பிடிக்கும்னு பார்த்தா அவனோட ஸ்ட்ரென்த்தோ இல்ல சூப்பர் ஹியூமன் அபிலிட்டிஸோ அதனால இல்ல. லூஃபிக்கு இருக்கிற ஒரு கேர்ஃப்ரீ அட்டிடியூடும் அவனோட யூனிக் பர்சனாலிட்டியும் தான் மத்தவங்களை அவனுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஒன் பீஸ் சீரீஸ்ல வர கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல, எங்களும் ஃபேன்ஸ்களும் அட்ராக்ட் பண்ற அந்த யூனிக் பர்சனாலிட்டி தான் மெயின் ட்ரேட். பெருசே எதுவும் ரீசன்ல ஏன்னா ஸ்பைடர்மேன் வந்து மத்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் விட ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு சூப்பர் ஹீரோ. அவன் ஒரு டீனேஜர், அவனுக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அவனுக்கு அத்தை மட்டும் தான் இருப்பாங்க. அவனே டே டு டே லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் எப்படி மத்தாக்களுக்கு ப்ராப்ளமுக்கு சால்விங் கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் ஸ்பைடர்மேன். எண்ட் கேம்ல தலைவன் தானோஸ் தாக்காம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எண்ட் கேம்ல வந்து அயன்மேன் செத்தது வந்து எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கவே இல்லை. எண்ட் கேம்ல வந்து தலைவன் தானோஸ் வந்து அயன்மேனை சாத்தி இருப்பாரு, ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பேசிக் ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு, எப்பயுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பரான எண்ட் இருந்தா தான் அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அயன்மேன் செத்தது வந்து எனக்கு எண்ட் கேம்ல பெருசா பிடிக்கல. அழுதுட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய ஒன் பீஸ் ஃபேன்களுக்கு எமோஷனல் இம்பாக்ட் ஆகின ஒரு மூமெண்ட் தான் மெரின் ஃபோர்ட் டாக்ல லூஃபியோட பிரதர் போர்ட்ரகஸ் டி ஏஸ். போர்ட்ரகஸ் டி ஏஸ் வந்து லைக் நிறைய ஃபேன்ஸ் லவ் பண்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட டெத்து என்ன மட்டும் இல்ல, நிறைய ஃபேன்ஸ்களை எமோஷனல் இம்பாக்ட் பண்ணது. போர்ட்ரகஸ் டியோட டெத்து தான் லூஃபியை இன்னும் அவனோட க்ரூமேட்டை செரிஷ் பண்ண வச்சது. மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து அவங்களோட இனிஷியலா அந்த கேரக்டரை வந்து சினிமேட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ற நேரமே அப்டான கேரக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவோம். ஆனா எனக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ். ஒன்னு வந்து மைல்ஸ் மொராலஸ்னு ஒரு கேரக்டர் வந்து ஸ்பைடர்மேன் வேரியன்ட். அந்த கேரக்டருக்கு வந்து ஜடன் ஸ்மித் பிளே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு பிளாக் அமெரிக்கன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பிசிக்கலாகவும் ரொம்ப அப்டா இருப்பாங்க. அப்படின்னு ஒருத்தர் இல்லை, சம்டைம் அவரே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அயன் மேனுக்கு ரீப்ளேஸ் வந்து யாருமே கிடையாது. நாங்கள் ஆர்டிஜே வந்து சின்னதுலேருந்து பார்த்துட்டோம் அயன் மேனா. ஸோ இனிமேல் வந்து அந்த கேரக்டருக்கு யாருமே ரீப்ளேஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் ஆக்டர் ஒரு ஆள் வந்து வூல்வரின் கேரக்டர் பிளே பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. தல அஜித் வந்து அந்த கேரக்டர் பிளே பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக வெயிட் பண்ணிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆர்டிஜே வந்து டாக்டர் டூம் கேரக்டரில் ஸ்க்ரீனில் பார்க்குறது. இனி வாரம் மார்வல் மூவிஸில் வந்து நான் அயன் மேனை வந்து எதிர்பார்த்துருந்தேன், திரும்ப எப்படியாவது வருவார், இன்னொரு யூனிவர்ஸ்லேருந்து வருவார். பட் கிட்டத்தில் வந்து டாக்டர் டூம் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஆர்டிஜேக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இனி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாது. ஸோ இனி நான் எதுவுமே எதிர்பார்க்கல ஆர்டிஜே வச்சு. அல்க கொஞ்சம் இன்னும் பிரம்மாண்டமாக காட்டினா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பிளஸ் அவருக்கு இன்னும் கேரக்டரைஸை இன்னும் கொஞ்சம் கூட்டி இன்னும் பில்டப் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எல்லாரும் வெயிட் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான் ஷாங்ஸ் அண்ட் லூஃபி மீட் அப். அதுக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியா இந்த ஒன் பீஸ்ல வர மோஸ்ட் ஐகானிக் டைலாக் சொல்ல விரும்புறேன். 20 வருஷம் லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான் இது. ஒரே மங்கி டி லூஃபி கைசுகோனி ஒரே வேணாரு ஒத்தொகுது. அயன் மேன்ல எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து ட்ரூத் இஸ் ஐ அம் தி அயன் மேன். ஐயோ அதுனா கஷ்டம், அவர் மாதிரி பண்ணல நான் என்ன ரொம்ப மெலிவு. ஹே பாப், இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கேவலமாக போயிடும். நான் எப்படி பதில் சொல்கிறேன்னு உனக்கு புரியலை, நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு எனக்கு புரியலை, இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வையேன். உன் மூஞ்சில் ஏற்கனவே கண் காது மூக்கு வாயின்னு நிறைய பார்ட்ஸ் வேஸ்ட்டாக இருக்குது. என் கையில் இருக்கிற 3 கத்தியால் உன் மூஞ்சில் 3 கோடு நானே மும்முரமாக போட வேண்டி வரும். இதே மாதிரி நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தா